அதோட சேர்ந்து சுற்றி வேற என்ட்ரி கொடுத்து வேற லெவல்ல வந்து எல்லார்கிட்டையும் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம் பத்தி 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 வச்சுட்டாங்க சில பேருக்கு வந்து கரெக்டா சொன்னாங்க சில பேருக்கு அவங்களோட கேம் பிளான் படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால வந்து எல்லாருமே அப்படியே அப் சைட் டவுன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது நேத்து ஒரே ஒரு எபிசோடு தான் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது டக்கு ஒரு கொத்து போராட்டா மாதிரி ஆகிடுச்சி நம்ம டிசிஷன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஏன் சண்டை போடுறாங்க எதுக்கு சண்டை போடுறாங்க இதுக்கு இல்லாமல் சண்டை போடுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது பிக் பாஸ் ஃபஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருச்சு ஸோ இந்த ப்ரோமோ போது நம்மளுக்கு வந்து பல எபிசோட்ஸ் ஞாபகம் வருது அதாவது இந்த சீசனுக்கு முன்னாடி சீசன் அப்படின்னு சொல்லலாம் அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு பாரம்பரியமான டாஸ்க் தான் இல்லையா எப்போ வந்து ஒரு பிரச்சனை டாப் அப்படி போயிட்டு இருக்கு இன்னும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இல்ல இந்த வீட்டுக்கு நிஜமால யாருக்கு சப்போர்ட் ஜாஸ்தி அப்படின்னு வந்து பிக் பாஸே நினைச்சுக்கணும்னு விருப்பப்படுற ஒரு டைம்ல தான் இந்த இந்த டாஸ்க கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னா லாஸ்ட் டைம் கூட இப்படி தான் நடந்தது இல்லையா சோ இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க விவாத மேடை சோ அவங்க என்னென்ன குறை இருக்கு யாருக்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதை சால்வ் பண்றதுக்கா இருக்கலாம் இல்லனா அந்த பிரச்சனையை வந்து ஃப்ரெண்ட்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறதா இருக்கலாம் சோ ஒரு 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 கார்டுல வந்து அவங்களோட ப்ராப்ளம் யாருனா மேல யார் மேல கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துடலாம் ஸோ அதை வந்து ஜட்ஜ் வந்து பார்த்து தீர்ப்பு சொல்லுவாங்க அதுல இந்த ஹவுஸ்மேட்ஸ்ல அந்த ரெண்டு பேர் கன்சர்ன் பர்சன் நிற்கும் அந்த கூண்ட்லன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிற்கும் போது ஹவுஸ்மேட்ஸ் யார் யாரெல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று வாதாடுவாங்க கரெக்ட்டுங்களா இந்த வாட்டி கொஞ்சம் அடி மாத்தி எல்லாருமே அதாவது இந்த பக்கம் யார் யாரெல்லாம் இவங்களுக்கு சேர்ந்து வாதாடணும்னு நினைக்கிறீங்களோ அங்க உட்காராம மொத்தமா இங்க வந்து நின்று பேசுங்க இந்த பக்கம் மொத்தமா நின்று வந்து பேசுங்க அப்படின்னும் தான் ரெண்டு குரூப்பா ரெண்டு சைடா வந்து ஒரு ஒரு இஷ்யூக்காக பேசுறாங்க அது என்ன இஷ்யூனா நேற்று ஃபுல் எபிசோட்ல வந்து காரசாரமா கொளுத்தி போடு அப்படின்னு போட்டுட்டு இருந்த இந்த பாலா அண்ட் சனமோட அந்த ஃபைட்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் உன்னை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு ஒருத்தர் மூஞ்சி மேல அடிச்சு சொல்றாரு இன்னும் பார்த்தா கூட தான் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே வெளியில் எப்படி எனக்கு தெரி வச்சுக்கோ ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சனம் சொல்கிறாங்க எல்லாம் முடிச்சிட்டு இனிமேல் நம்ம பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது மூஞ்சியில அடித்த மாதிரி அவரும் திரும்பி நடந்து போகிறாரு இவங்களும் அப்படி திரும்புறாங்க திரும்பும்போது எட்டி உதைக்கும் போது அவர் இவங்க சனம் அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு மெச்சூர்டான பர்ஸ்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெச்சர்டை தாண்டி சின்ன பையன் வயசில் கொஞ்சம் சின்ன பையன் ஓகேங்களா ஸோ சனம் என்ன பண்ணுவாங்க எட்டி உதைச்சவொன்னே அவங்க நினச்சிக்கிட்டாங்க பாலாஜி மேபி நினச்சிருக்கலாம் என்னடா இவ்வளவு நேரம் இப்படி எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து எட்டி ஓ வதைக்கிறாங்க போல மாதிரி மட்டும் பண்ணலாம் இந்த மெயின் வரும்போது கூட டிஸ்கஷன் வேணாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து எடுத்துருக்கலாம் இல்லையா அப்போ விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் எப்பயாவது பாயிண்ட் வரணும் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கலாம் அது ஒன்றா ரெண்டாவது சனம் அடுத்த நாள் காலையில வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசும்போது என்ன இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல அந்த ஃபயர் சிவானி பாலா தான் உட்காந்துருக்காங்க இவர் ஏன் சிவானிக்கு பின்னாடி சனம் பக்கத்துல போய் உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல மேபி அது சனம் சைட்லேருந்து இனிஷியேட் பண்ணாங்களா இல்லை பாலாஜி சைட்லேருந்து வாண்டடாக இனிஷியேட் பண்ணாங்களான்னு தெரியல ஸோ அது வந்து நம்ம வந்து இந்த அன்சீன்லாம் வரும் இல்லைங்களா அப்போ யாவது காமிக்கிறாங்களான்னு பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தருதலை அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அது தப்பு ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை ஒருத்தவங்க இரிட்டேட் ஆகுது உங்களை பார்த்தாலும் சொல்லும்போது அந்த இடத்துல அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும் வார்த்தையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக வந்து வேற லெவல் ரெண்டாவது பிரிங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவல் சண்டை வந்துச்சு அண்ட் ஆரி அதில் வந்து பயங்கரமா வாய்ஸ் பண்ண வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாரு பாலாஜி கிட்ட பாலாஜி தயவு செஞ்சு பயஸ்டா இருக்காதீங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு மூஞ்சி அடிச்ச மாதிரி இதெல்லாம் தான் நம்ம நேத்து பாத்துருப்போம் இன்னைக்கு இந்த ப்ரோமோல இருந்து பாத்தா தெரிஞ்சது என்ன அப்படின்னா சுச்சி வந்து ஜட்ஜா இருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எழுதுறாங்க இந்த மாதிரி யார் யார் மேல கேஸ் வந்து நான் ஃபைல் பண்றேன் இந்த விஷயத்த வந்து வாதாடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் போது நிறைய பேர் ஆரி மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோலயே தெரியுது அண்ட் பாலாஜி அண்ட் சனம் விஷயமும் அங்கு வெளிப்படையா தெரியுது வந்து ஃபஸ்ட் கேஸ் பாலாஜி சனம் கேஸ் தான் எடுக்கிறாங்க அதுல பாலாஜி சைட்லேருந்து இருந்து சில பேர் பேசுறாங்க சுச்சி சைட்லேருந்து இருந்து சில பேர் பேசுறாங்க சில பேர் இல்லை மூணு பேர் பேசுறாங்க யாருன்னா ஆரி ரம்யா பாண்டியன் அனிதா இவங்க மூணு பேர் மட்டும்தான் சனம் சைட்ல இருந்து சப்போர்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க மித்த எல்லாருமே வந்து இந்த சைட் தான் நிற்கிறாங்க பட் ஐ டோன்ட் ஃபைண்ட் ஆரியோ அந்த இடத்துல அப்படின்னு தான் சொல்லணும் மேபி அந்த தெரியாத அந்த பின்னாடி எங்கேயாவது நின்றுட்டு இருப்பாரான்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சவர் அவர் அந்த இடத்துல இருக்க மாதிரி இல்ல பட் அண்ட் எல்லாருமே அங்க நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு நிஷா உள்பட நிஷா வந்து நேற்று பாலாஜியை நாமினேட் பண்ணியிருப்பாங்க பட் இந்த விஷயத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க இந்த ஒரு ப்ரோமோ வச்சு நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது பட் இருந்தாலும் இந்த ஒரு விவாத மேடை அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலயமா ஒன்னு இந்த வீட்டில் இன்னும் பெரிய சண்டை நடந்து ஒரு நாலு பக்கம் டீமா கூட பிரியலாம் எனக்கு

தனி தனியா வி ஆர் த பாய்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சாங்க தெரியுமா அந்த மாதிரி பிரியறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது நேற்று நடந்த விஷயத்துல இருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இது உங்களுக்கான கொஸ்டின் சனம் பாலாஜி ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு என்னோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க